ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் நிஷா பேஷன் சேனல். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு டிப் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்னன்னா ஹேர் மாஸ்க். ஸோ அந்த ஹேர் மாஸ்க் நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோன்னா, உங்கள் தனி முட்டி வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹேர் மாஸ்க் உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. நெக்ஸ்ட், உங்கள் ஹேர் ஸ்மூத் அண்ட் சில்கி ஆகும். அப்புறமா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் முல்தானி மிட்டி எடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தயிர் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் தயிர் ஆட் பண்ணிப்போம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், 3 டேபிள்ஸ்பூன். உங்கள் ஹேர் க்ரோத் எவ்வளோ அதுக்கேற்ற நீங்கள் முல்தானி மிட்டியோ தயிர் அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஹனி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப தேவையில்லை, உங்கள் ஹேர் க்ரோத் எவ்வளோ இருக்குமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் ஹனி சேர்த்துருக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம இதில் ஆயில் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கோகோனட் ஆயில் எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம இதில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 டேபிள்ஸ் வரைக்கும் தான் நான் கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி தான் இதில் எல்லாமே நம்ம எல்லா திங்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ண முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். எந்த கண்டிடியூஷனில் தான் இருக்கணும் பார்த்தீங்களா. நல்லா ஸ்மூதான ஒரு பேஸ்ட் ரெடி நம்மளுக்கு. இது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உங்கள் ஹேரில் ஆயில் இருக்கக்கூடாது. ஒரு நாள் முன்னாடி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹேர் வாஷ் பண்ணுறதுனால அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்கள் ஹேரில். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு நல்லா ஆயிலில் ஏற்றுருங்க. அதுக்கு அப்புறமா நீங்கள் இது ஸ்கேன்லேருந்து முடி நுனி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு 1 ஹவராக அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அது நல்லா ட்ரை ஆனோடனே உங்கள் ஹேரை நார்மல் ஷாம்பில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். எந்த பிராண்ட் ஷாம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம என்னென்ன திங்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம், அதில் நம்ம என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ நான் எல்லாமே சொல்லிடுறேன். முல்தானி மிட்டி நம்ம ஹேர் நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கி ஆகும். நெக்ஸ்ட் நம்ம இதில் ஹனியும் கோகோனட் ஆயில் நம்ம ஹேருக்கு சில்கி ஆகிறதுக்கு ஒரு மாய்ஸ்சரைஸ் கொடுக்குறதுக்கு நல்லது. நெக்ஸ்ட் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிறோன்னா நம்ம ஹேருக்கு நல்லா ஸ்மூத் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் அலோவேரா ஜெல் சேர்க்கணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் செடியில் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேர் க்ரோத் வரத்துக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. நல்லாவே ஹேர் க்ரோத் ஆகும். நெக்ஸ்ட் உங்கள் ஹேரில் டேண்டஃப் இருக்காது, சில்கி அண்ட் ஸ்மூத் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் 1 மந்தில் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது எஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற குட்டி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தான், அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.